கல்மா தட்டுப்பாட்டிற்கு விரைவில் தேர்வு. அரசு ஊழியர்களுக்கு விசேட முன்பணம், அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. ஸ்ரீலங்காவை வந்தடைய உள்ள கப்பல் தொடர்பில் முக்கிய தகவல் வெளியானது. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புபவர்களுக்கு விசேட சலுகை, மத்திய வங்கி வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. டொலர் தட்டுப்பாட்டால் கடும் நெருக்கடி, கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியிருக்கும் உணவுப் பொருட்கள். அரசு ஊழியர்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை. ஒமிக்ரோனை தடுக்க 3 முகக்கவசங்கள் பரிந்துரைக்கும் நிபுணர்கள். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அளவில் நாட்டில் ஏற்பட்டுள்ள பால்மா தட்டுப்பாடு நிவர்த்தியாகும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரிக்கப்படுகின்றமையால் எதிர்வரும் காலங்களில் பால்மா விலையை அதிகரிக்க நேரிடும் என அந்த சங்கத்தின் பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் பால்மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு சில இடங்களில் அதிக விலைக்கு பால்மா விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் டொலர் பற்றாக்குறை காரணமாக வங்கிகளின் கடன் உறுதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடு தாமதமடைந்துள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு 2022 ஆண்டிற்காக விசேட முன்பணம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 4000 ரூபாய் மிகாமல் விசேட முன்பணத்தை செலுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்தோடு அதற்கான சுற்றறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முன்பணம் வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் ஆண்டு ஜனவரி 1 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி 28 நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரையில் நாட்டை வந்தடைந்துள்ள 3 எரிவாயு கப்பல்களிலும் கொண்டுவரப்பட்ட எரிவாயு உரிய தரநிலைக்கு அமைய உள்ளமையால் அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனத்தின் எரிவாயு தாங்கிய 2 கப்பல்களும் லேப்ஸ் நிறுவனத்தின் எரிவாயு தாங்கிய 1 கப்பலும் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் லிட்ரோ நிறுவனத்தின் எரிவாயு தாங்கிய மற்றொரு கப்பல் அடுத்த வாரம் நாட்டை வந்தடைந்துள்ளது. அத்துடன் ஜனவரி 10 அளவில் லேப்ஸ் நிறுவனத்தின் எரிவாயு தாங்கிய கப்பலொன்றும் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாத இறுதி வரையில் நாட்டிற்கு போதுமான அளவு எரிவாயு உள்ளதாக தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் ஜெயந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி தற்போது விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி வெளிநாட்டில் தொழில் புரிகின்ற இலங்கையர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலனையிட்டுக் கொண்டதன் பின்னரே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் வேறு முறை சார்ந்த வழிகளூடாக அனுப்பப்பட்டு இலங்கை ரூபாவாக மாற்றப்படுகின்ற அத்தகைய வெளிநாட்டில் தொழில் புரிபவர்களினால் அனுப்பப்படும் பணத்திற்காக தொழிலாளர்களின் உள்முக பண அனுப்பல்கள் மீதான ஊக்குவிப்பு திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் கொடுப்பனவு செய்யப்படும் அமெரிக்க டாலர் ஒன்றிற்கான 2 ரூபாவினை கொண்ட ஊக்குவிப்பு தொகைக்கு மேலதிகமாக அவ்வாறு அனுப்பும் பணத்திற்காக மேலும் 8 ரூபாவினை வழங்குவதை 2022-1-31 வரை நீடிப்பதற்கு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 டிசம்பர் காலப்பகுதியில் இதுவரையிலும் வெளிநாட்டில் தொழில் புரிபவர்களின் பண அனுப்பல்களில் அவதானிக்கப்பட்ட சாதகமான முன்னேற்றங்களுக்கு பதிலிறுத்தும் விதத்திலேயே ஐஏ டாலர் ஒன்றிற்கு 10 ரூபாய் கொண்ட மேலதிக ஊக்குவிப்பினை தொடர்ந்து வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டில் தொழில் புரிகின்ற இலங்கையர்கள், பணப்பரிமாற்றம் நிறுவனங்கள் அத்துடன் வங்கிகளூடாக இலங்கைக்கு பணம் அனுப்புகின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பரிமாற்ற செலவினை வரையறை செய்யப்பட்ட மட்டம் ஒன்று வரை ஏற்றுக்கொள்வதற்கும் இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. துறைமுகத்தில் சிக்கியிருந்த 30% அத்தியாவசிய உணவுக் கொள்கலன்களை விடுவித்துள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வங்கிகள் பல கட்டிடங்களாக டாலர்களை வழங்குவதால் துறைமுகத்தில் சிக்கியுள்ள கொள்கலன்களை விடுவிப்பது தாமதமாகியுள்ளதாக தொழிற்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. துறைமுகத்தில் சிக்கியுள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அண்மையில் தெரிவித்திருந்த போதிலும் அதற்கான ஏற்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் காரணமாக வங்கிகள் டொலர்களை வழங்கும் முறையின் பிரகாரம் கொள்கலன்களை விடுவிப்பதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்படும் தாமதத்துடன் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என குறித்த தொழிற்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வங்கிகளினால் உடனடியாக டொலர்கள் வழங்கப்படாவிட்டால் துறைமுகத்திலிருந்து கொள்கலன்களை விரைவில் விடுவிக்க முடியும் எனவும் எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் தேவையான ஏற்பாடுகளை மத்திய வங்கி மேற்கொள்ளும் எனவும் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இறக்குமதியாளர்கள் மற்றும் வங்கிகளூடாக மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனைகளை அடுத்து கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் கிடைத்த பின்னரே சுங்கம் கொள்கலன்களை விடுவிக்கும் என சுங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் செய்தால் சிறைச்சாலை செல்ல வேண்டி வரும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடு தற்போதுள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் குறைக்கலாமே தவிர அதிகரிக்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் இன்று அவர் தெரிவிக்கையில் உரப்பிரச்சனைகளை பார்த்தால் யூரியாவை கொடுக்கலாம் என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆனாலும் இயற்கை பசலையே சிறந்தது. அடுத்து இப்போது பேசப்படும் விடயம் டொலர் பற்றாக்குறை. இந்த பிரச்சினைக்கு அடுத்த வருடம் தீர்வு கிடைக்கும். நமது நாட்டுக்கு இப்போது முக்கியமாக தேவைப்படுவது வெளிநாட்டு பங்களிப்பு என குறிப்பிட்ட அவர் எரிவாயு வெடிப்பு பிரச்சினைக்கு ஜனவரியில் தீர்வு கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாட்டில் வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் இப்போது சம்பளம் குறைக்க வேண்டுமே தவிர அதிகரிப்பு இல்லை. அதற்காக போராட்டம் செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் எஸ் பி திசநாயக்க தெரிவித்துள்ளார். கொரோனாவின் ஒமிக்ரான் தொற்று பரவல் ஆரம்பித்த பின்னரும் நீங்கள் தொடர்ந்தும் துணியிலான முகக்கவசங்களை அணிபவராக இருந்தால் மூன்று முகக்கவசங்களை அணிய வேண்டுமென்று சில வைத்திய நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அமெரிக்க சிஎன்என் செய்தி சேவையின் செய்தி ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் இப்போது அமெரிக்காவில் கொரோனா வைரஸின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஒருவர் குறைந்தபட்சம் 3 அடுக்கு அறுவை சிகிச்சை முகமூடியை அணிந்திருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 அகற்றப்படக்கூடிய முகக்கவசங்களை அணிந்து அதற்கு மேல் துணியிலான முகக்கவசத்தை அணிய வேண்டுமென்று அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். எனினும் துணியிலான ஒரு முகக்கவசத்தை மாத்திரம் அணிய வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பொது இடங்களுக்கு செல்லும் போது KN95 முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவே சிறிய துகள்கள் மூட்டு அல்லது வாய் வழியாக உடலில் நுழைவதை தடுக்கின்றது என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பால்மா தட்டுப்பாட்டிற்கு விரைவில் தேர்வு. அரசு ஊழியர்களுக்கு விசேட முன்பணம் அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. ஸ்ரீலங்காவை வந்தடைய உள்ள கப்பல் தொடர்பில் முக்கிய தகவல் வெளியானது. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புபவர்களுக்கு விசேட சலுகை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. டொலர் தட்டுப்பாட்டால் கடும் நெருக்கடி. கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியிருக்கும் உணவுப் பொருட்கள். அரசு ஊழியர்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை. ஒமிக்ரோனை தடுக்க 3 முகக்கவசங்கள் பரிந்துரைக்கும் நிபுணர்கள்.